கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையிலும் அபிஷேக தோட்டம் வழங்கும் கர்த்தரின் முழக்கம் என்கிற தேவ செய்திக்கு நேராக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தர் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார், கரை சேர்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜெபத்துக்கு போவதற்கு முன்பதாக ஒரு சிறு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபித்து பாடல்களோடு கூட தேவ செய்தி கொண்டு வர இருக்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை தாயார் இருந்தார்கள். அவனுடைய ஒரே மகன் சென்னையிலே வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு மளிகை கடையில் வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு 15 வயதிலே வேலைக்கு அனுப்பிவிட்டார்கள். ஆகவே அந்த சென்னையிலிருந்து அவர் ஊர்க்காரர்கள் யார் வந்தாலும் இவர்கள் நேராக சென்று அவர்களிடம், ஐயா, என் மகனிடம், என் மகனுக்காக இயேசுவிடம் விசாரித்ததாக சொல்லுங்கள், இயேசுவிடம் விசாரித்ததாக சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். எல்லாரும் கேட்பார்கள், என்ன உங்களுடைய மகனுக்காக இயேசுவிடம் விசாரிக்க வேண்டுமா என்று கேட்பார்கள். ஆம், நீங்கள் சர்ச்சுக்கு போனால் என் பையனுக்காக ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்கள். இதைத்தான் அவர்கள் சொல்வார்கள், இயேசுவிடம் என் பிள்ளையை கேட்டதாக சொல்லுங்கள், விசாரித்ததாக சொல்லுங்கள். என்னவாயிட்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் ஆலயத்துக்கு செல்கின்ற வேளையெல்லாம் இந்த பையனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நிமிடம் எப்படியாவது ஜெபிப்போமே, ஏழை தாயார் சொல்லியிருக்கிறார்களே, இயேசுவிடம் விசாரித்ததாக சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆச்சரியம், இந்த பையனுடைய வேலையை, இந்த பையனுடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எல்லாருடைய ஜெபங்களும் கேட்கப்பட்டது. எல்லாரும் இவனுக்கு உதவி செய்ய பிரியப்பட்டார்கள். காரணம், அந்த தாயார் சொன்னார்கள், இயேசுவிடம் விசாரித்ததாக சொல்லுங்கள், என் பையனை இயேசுவிடம் விசாரித்ததாக சொல்லுங்கள். 25 வயதுக்குள்ளாக ஒரு நல்ல சொந்த கடையை வைத்து ஒரு நல்ல ஒரு திருமணம் புரிந்து அழகாக வாழ்க்கையை செட்டில் ஆகிவிட்டார். காரணம், அந்த ஏழை தாயார் அவர்கள் சொன்ன காரியம், என் பையனை இயேசுவிடம் விசாரித்ததாக சொல்லுங்கள். அந்த இயேசு இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறார், என்னை விசாரிக்கிறார், நம்முடைய தொழிலை விசாரிக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரம்தான் நன்மை செய்ய முடியும். பிசாசு கேடு உண்டாகவே அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறான். நாங்கள் இந்த கொரோனா நேரத்தில் ஜெபிப்போமா, எங்களை விசாரிக்கிற தகப்பனே, எங்களை காண்கிற தகப்பனே, எங்கள் மேல் இரக்கமாயிருக்கிற தகப்பனே, இம்மட்டும் கொண்டு வந்ததுக்கு நாங்கள் இம்மாத்திரம், எங்களுடைய இந்திய தேசம் எம்மாத்திரம், இம்மட்டும் காத்தபடியால், போஷித்தபடியால், நேசித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இனி வரும் காலங்களிலும் நாங்கள் உங்களுடைய கையிலே பத்திரமாக இருக்க எங்களுக்கு கிருபை புரிவீராக. எல்லா காரியத்தையும் கர்த்தர் விசாரித்துக் கொள்வீராக, விசாரித்து தேவையானவற்றை செய்வீராக, நன்மையானவர்களை செய்வீராக. இயேசு வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் புரியுமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்க போகிறார். உங்களுடைய கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இதை தவிர வேறு வழியே கிடையாது. இயேசு ஒருவர் தான் வழியாக இருக்கிறார். அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். இந்த காலவேளையிலும் ஒரு அருமையான ஒரு பாடல், 10-12 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட பாடல். என்னுடைய துணைவியார் சொன்னார்கள், பழைய பாடல்களை நீங்கள் பாடுங்கள், அர்த்தமுள்ள பாடல்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே என்று சொன்னார்கள். ஆகவே தேடி பிடித்து இந்த பாடல் உங்களுக்கு வந்திருக்கிறது. சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும், சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும், கை கழுவ வீடில் நட்டம் இல்லையே, உள்ளத்தை கழுவ வீடில் மோட்சம் இல்லையே, கை கழுவ வீடில் நட்டம் இல்லையே, உள்ளத்தை கழுவ வீடில் மோட்சம் இல்லையே, சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக ஆகாத சம்பாசனை கெடுத்து விடும், போகாத ஊருக்கு போய்விடும், ஆகாத சம்பாசனை கெடுத்து விடும், போகாத ஊருக்கு போய்விடும், சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும், ஆபேலின் ரத்தம் பேசினதிலும் இயேசுவின் ரத்தம் அதிகமன்றோ, ஆபேலின் ரத்தம் பேசினதிலும் இயேசுவின் ரத்தம் அதிகமன்றோ, சுத்திகரியும் நாதா சுத்திகரியும், உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும், என்னை சுத்திகரிக்க ஆளே இருக்கு, என்னை சுத்திகரிக்க யார் இருக்கா, என்னை சுத்திகரிக்க ஆளே இருக்கு, என்னை சுத்திகரிக்க யார் இருக்கா, சுத்திகரியும் நாதா சுத்திகரியும்,
உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும் தேவனாய கர்த்தருக்கு சோதீரம். பாவமர என்னை கழுவினாரே, தேவனாய கர்த்தருக்கு சோதீரம். பாவமர என்னை கழுவினாரே, சுத்திகரியும் நாதா சுத்திகரியும் உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். என்னிடத்தில் என்ன குறையிருக்கு, உள்ளுக்குள்ளே ஆயிரம் கரையிருக்கு. என்னிடத்தில் என்ன குறையிருக்கு, உள்ளுக்குள்ளே ஆயிரம் கரையிருக்கு. சுத்திகரியும் நாதா சுத்திகரியும் உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். தேவ தேடினாலும் கிடைக்காத ரட்சிப்பு, இயேசுவாலே கிடைத்ததை மன்னிப்பு. தேடினாலும் கிடைக்காத ரட்சிப்பு, இயேசுவாலே கிடைத்ததை மன்னிப்பு. சுத்திகரியும் நாதா சுத்திகரியும் உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். சுத்திகரியும் நாதா சுத்திகரியும் உள்ளத்தை தூய்மையாக சுத்திகரியும். ஆம் கர்த்தருக்குள் பிரியமார்களே, கைகள் ஓவிட்டால் ஒன்றும் இல்லை, ஆனால் உள்ளம் தூய்மையாக்கப்படவில்லை இல்லை என்றால் அந்த உள்ளத்தை தூய்மையாக்குறது யார்? தேவனாலே கிடைக்கிற ரட்சிப்பு, தேவனாலே கிடைக்கிற மன்னிப்பு. கர்த்தருக்குள் பிரியமார்களே, இந்த பாடல்களை எழுதி வைத்து உங்களுடைய சபைகளிலே வீடுகளிலே பாடுங்கள். அது ஆண்டவர் அர்த்தமுள்ள வரிகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தருக்குள் பிரியமார்களே, உங்களில் அநேக பேர் இந்த முகநூல் வழியாக தேவனுடைய வார்த்தையை யூடியூப் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் மகிழ்கிறீர்கள், தேவனை சோத்தரிக்கிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்குள் பிரியமார்களே, இந்த நாளிலும் கூட நான்கு விதமான தலைப்புகளிலே தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். வதம், வாதம், வீதம், வேதம். முதலாவதாக வதம். கர்த்தருக்குள் பிரியமார்களே, நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே லூக்கா 16 அதிகாரத்திலே 23 வசனத்திலே அங்கே ஒரு மனிதன் புலம்புகின்றான், ஐயோ இந்த பாதாளத்திலே கடந்து வேதனைப்படுகிறேனே. கர்த்தருக்குள் பிரியமார்களே, இப்பொழுது எதிலே கடந்து நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம்? கொரோனாவிலே வதைப்பட்டு கொண்டிருக்கிறோம். வதம், இந்த நாட்களிலே வதம். எதிலே? கொரோனா மூலமாக வதம். என்ன வதம்? வீட்டை விட்டு வெளியேற முடியாத ஒரு வதம். நாம் செய்ய நினைத்தது எதையும் செய்ய முடியாது, ஓடி ஆடி எதையும் வாங்கி சாப்பிட முடியாது, நினைத்த நேரத்தில் போக முடியாது. கொரோனா என்கிற ஒரு பெரிய வதம் நம்மை இப்பொழுது வதைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் லூக்கா 16:23 வசனத்திலே ஒரு பெரிய பணக்காரர், இந்த உலகத்திலே பணக்காரராக ஜீவித்தவர், ஆடிக்காரலே அவனி வந்தவர், ஆடிக்காரலே பவனி வந்தவர், கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தை சொல்கிறார். இந்த பாதாளத்திலே கடந்து வேதனைப்படுகிறேனே, இந்த அக்னி ஜுவாலிலே கடந்து நான் என்ன செய்யற, வதப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, வதப்பட்டு கொண்டு இருக்கிறேனே. யார் என்னை காப்பாற்றுவார்? யார் என்னை ரட்சிப்பார்? ஐயோ இறைவனே, நீர் அங்கே பூலோகத்துக்கு சொல்லி அனுப்புங்க, எனக்கு 4 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இங்கே வரக்கூடாது. என்ன விதமான வதம்! அது மாத்திரமல்ல, அவருடைய கொடிய உச்சகட்டமாக ஒரு வார்த்தை சொல்கிறான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய வீட்டு வாசற்படியிலே கடந்த அந்த லாசருவை நான் பார்க்கிறேன், அவருடைய மகிழ்ச்சி இடத்துல இல்லை, அவன் சந்தோஷமாக இருக்கிறான், அவன் சமாதானமாக இருக்கிறான், பூரிப்பாக இருக்கிறான். ஐயோ என்னை இங்கு வந்து தேள்கள் கொட்டுகிறது, பாம்பு என்னை சீண்டுகிறது, நான் எங்கே போவேன்? போக முடியவில்லையே. வதம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என்னை எடுத்த உடனே ஐயா இப்படி வருகிறார் என்று நினைக்க கூடாது. இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். உன்னுடைய ஆத்மா தப்பி வைக்கப்படுவதுதான் உண்மையான ஆசீர்வாதம். யோவான் 3:7 வசனத்திலே யோவான் ஸ்நானகன் ஒரு அருமையான ஒரு வார்த்தை கூறுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு உங்களை தப்பித்துக் கொள்ள முடியாது. வகை காட்டினவர் யார்? எந்த நடிகர் உங்களுக்கு வகை காட்ட முடியும்? எந்த அரசாங்கம் உங்களுக்கு வகை காட்ட முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், கர்த்தருக்கு பிரியமானவர்களை வழியை காட்ட முடியும் என்பதாக யோவான் சொல்கிறார். ஏன் இந்த வேளையிலே சொல்லப்படுகிறது என்றால், இந்த கொரோனா என்கிற பெரிய வதத்திலே கடந்து அந்த வதம் நம்மளை வதப்பண்டி கொண்டிருக்கிறதே, கர்த்தருக்குள் நம்மை வதைத்துக் கொண்டிருக்கிறதே, இதை காட்டிலும் ஒரு பெரிய வதையே, ஒரு வதம் நம்மளை வாட்டப் போகிறது. அது என்னவென்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அற்பமான இந்த சரீரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம், இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம், இதை போஷிக்க முடியாத எப்பொழுது வாசல் திறக்காதா என்று நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மைதான், எனக்கும் அதே பாடுதான்.
எப்பொழுதுதான் வாசல் திறக்காதா, எப்பொழுது டிக்ளர் ஆகாதா, இந்த கொரோனா நம்மை விட்டு ஒளியாதா என்ற எண்ணம் ஆயிரம் மடங்கு இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்பொழுதாவது இன்னும் கொஞ்ச நாள் நான் விடுபட்டு விடலாம், வீட்டில் இருக்க போறது இல்லை. ஆனால் அந்த 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 ஐஸ்வர்யவான் சொல்லுகின்றான், லூக்கா 16 அதிகாரத்தில் சொல்லுகிறான், ஐயோ இந்த பாதாளத்தில் இருந்து இன்னும் யாரும் தப்பி வைக்க முடியாதா, எனக்கு ஒரு சொட்டு அந்த விரலினுடைய நுனியில் இருந்து கூட எனக்கு என்ன கிடைக்காதா என்று சொல்லுகிறான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காதா. ஐயோ பரிதாபமான சூழ்நிலை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மத்தேயு 25 அதிகாரம் கடைசி வசனத்திலே சொன்னார், ஆண்டவர் சொன்னார், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஒரு மனிதர், இந்த உலகத்தை படித்த மனிதர், தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டிருக்கிறாரே, இதை விட அவர் வேறு என்ன செய்ய முடியும்? உனக்கு அங்கே வந்து பாவ மன்னிப்பு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். எனக்கும் கொடுக்க மாட்டார், உனக்கும் கொடுக்க மாட்டார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உனக்கு செய்கிற நன்மை என்னவென்றால், உனக்கு தேவன் கொடுக்கிற நன்மை என்னவென்றால், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தேவன் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்காவிட்டால் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ண முடியாது, நீங்கள் கேட்க முடியாது. ஆனால் பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று கேட்டால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த நரகத்திலே கடந்து வதைப்படுவதிலிருந்து தப்பித்துக்க முடியாது. இந்த உலகத்திலே தானே உனக்கு போக்கு இருக்கிறது, இந்த உலகத்தில் தானே உனக்கு வழி இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வதத்திலிருந்து நீ தப்பித்துக்க முடியாத ஐஸ்வர்யவான் அன்னைக்கு மாட்டிக்கொண்டது மாதிரி நீ மாட்டிக்கொள்ளாதபடி தேவன் சொல்லுகிறார், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டு, அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள், விசுவாசக்காவும் தூதர்க்காவும் ஆயத்தம் பண்ணியிருக்கிற இடத்துக்கு போங்கள். அதுவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே வெட்ட வெளிச்சமாக இருக்கிறோம், நிர்வாணமாக இருக்கிறோம், போக்கு சொல்ல இடமில்லை. இங்கே ஒரு வாழ்க்கை, அங்கே ஒரு வாழ்க்கை அல்ல, அந்த வாழ்க்கைக்கு இங்கேயே நாம் தயாராகி கொள்வோமாக. இரண்டாவதாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வாதம். என்ன வாதம்ங்கிறீங்க? பிடிவாதம் நினைக்கிறீங்களா? கிடையாது, உள்வாதம். உள்வாதம் 2 பேதுரு 2 அதிகாரம் 7-8 வசனத்திலே அங்கே அழகாக கர்த்தருக்குரிய இந்த லோத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லோத்துக்கு என்ன வாதம் எழுப்பினது? அவனை பற்றியான குற்றம் உண்டான காரியங்கள் அல்லவே அல்ல, அவன் ஒரு தவறு செய்து அந்த வாதம் அவனை வாதித்துக் கொண்டே இருக்கவில்லை, அந்த செயல் அவனை வாதித்துக் கொண்டே இருக்கவில்லை. அவன் அந்த சோதோம் குமரா பட்டணத்திலே வாழ்கின்ற பொழுது அவலட்சமான காரியங்களை பார்க்கிறான். சொல்லப்பட்டிருக்கிறது, காமவிகரமான அந்த மனிதனுடைய காரியங்களை பார்த்து நீதிமானாகிய லோத்தினுடைய இருதயம் அவனை வாதித்துக் கொண்டே இருந்ததாம். ஐயோ இந்த ஜனங்கள் திருந்த மாட்டார்களா? இவர்களுக்கு ரட்சிக்க முடியாது, தேவனுடைய வார்த்தை இவர்களுக்கு கிடைக்காதா? தேவனுடைய செயலை இவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்களா? எப்பொழுது இப்படியே அலைகிறார்களே, ஐயோ இவர்களுடைய படைத்தவருடைய நோக்கத்தை பரிசுத்தத்தை அறிந்து கொள்ள மாட்டார்களே வாதித்துக் கொண்டே இருந்ததாம். ஆகவே கர்த்தர் என்ன செய்தாராம்? அந்த தேவ பக்தி உள்ள ஜனங்களை ரட்சிக்கும் முடியாக அந்த காலத்தில் சோதோம் குமாரா பட்டணத்திலிருந்து லோத்தை தப்புவித்துக் கொண்டு வந்து விட்டார். ஏனென்றால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவனுடைய உள்ளம் எதை நினைத்தது? அவன் தான் மாத்திரம் நீதிமானாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, அவனுடைய உள்ளமானது வாதித்துக் கொண்டே இருக்கிறது. ஐயோ இன்றைக்கு மோர்சி லாசரஸ் ஐயோ உள்ளம் வந்து வாதித்துக் கொண்டிருக்கிறது, ஐயோ என் ஜனங்கள் எல்லாரும் குடிக்கிறார்களே. அந்த மனிதர் அழற அழகை பாருங்க, தானாவே உனக்கு குடிய விட்டுருவாங்க கண்டிப்பா. ஒவ்வொரு நாளும் அந்த ஆள் அழுறாரு. எதுக்குயா? எதுக்கியா அந்த ஆள் அழுறாரு? நீ குடிய விடணும், குடிய விடுனால இந்த பைபிளை ஏந்தணும், நீ ரசிக்கப்படணும், நீ நரகம் போகக்கூடாது என்பதுக்கு தான் அந்த ஆள் அழுறாரு. குடிய விடுறது ஒரு பக்கம் இருக்கட்டு, ஆகவே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மோனிசி லாசர் ஐயோடைய உள்ள பாதிக்கப்படுகிறது. ஐயோ ரோட்ல கிடக்கிற ஒருவனை பார்க்கும் போது, ஐயோ ஏசி உனக்குள்ளாக வந்து விட்டால் இவனுடைய வீடு வாழ்வடைந்து விடுமே. மோனிசி லாசர் ஐயா தவிக்கிறார், அவருடைய டீம் தவிக்கிறது, பரிசுத்தவான்கள் தவிக்கிறார்கள். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வாதமானது, இந்த எந்த வாதம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும்? நம்முடைய ஜனங்களை பற்றி தான் ஒரு வாதம் எந்த நேரத்தில் நம்மளுக்கு இருந்து கொண்டு இருக்க வேண்டும்? ஐயோ அந்த காலத்திலேயே லோத்து பாதிக்கப்படுகிறானாம், நீதிபரனாகிய லோத்து பாதிக்கப்படுகிறான், என்னுடைய ஜனங்களை காப்பாற்ற மாட்டாரா ஆண்டவர், ரட்சிக்க மாட்டாரா, கிருபை செய்ய மாட்டாரா என்று வாதம் வந்ததாம். இன்றைக்கு தேவாதி தேவன் ரத்தத்தை சிந்தியிருக்கிறாரு. நம்முடைய இந்திய சகோதரர்கள் 200 முன்பதாக சுவிசேஷம் நெல்லை மாவட்டத்துக்கு வந்ததுனாலே, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்ததுனாலே, என்னுடைய முன்னோர் ரட்சிக்கப்பட்டதுனாலே, இன்றைக்கு என்னுடைய தேவன் இயேசு கிறிஸ்து என்று நான் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேனே, அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார், எல்லா ஜனங்களையும் சிநேகிக்கிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனே. என்னுடைய சித்தப்பா வீட்டாருக்கு என்ன கிடைக்கவில்லை, என்னுடைய மச்சினமார்களுக்கு இது கிடைக்கவில்லை, நிறைய பேர்களுக்கு இது கிடைக்கவில்லை, என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு என்ன நிறைய பேருக்கு இது கிடைக்கவில்லை. ஆகவே அவர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டுமே. இந்த வாதம் உனக்குள்ளாக இருக்கிறதா? இந்த கேள்வி உனக்குள்ளாக இருக்கிறதா? இது ஒரு பக்கம் இருக்க கர்த்தருக்கு பிரியமானவர்களே,
குற்றம் செய்து வாதிக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த குற்றம் செய்து வாதிக்கப்படுகிறவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 25 37 38 பார்க்கின்ற போது நாபால் என்கிற ஒரு மனிதர் வருகிறார். அந்த நாபால் எப்படி ஆயிட்டார்? நோபால் ஆயிட்டார். என்ன நோபால் ஆயிட்டாரு? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தாவீது ராஜா பல நன்மைகளை அவருக்கு செய்திருக்கிறார். இப்பொழுது அவருக்கு ஒரு நாள் காலை டிஃபன் தேவைப்பட்டுச்சு. அது கொஞ்சம் பூரி சட்னி சட்னி அல்வா கில்வா ஏதோ வாங்கிட்டு வர சொல்றாரு. கொஞ்சம் ஆட்கள் அனுப்புறாரு, கேளுங்கப்பா நம்ம அவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அவன் பொருள் எல்லாம் ஒன்றும் எடுக்கல. ஆனால் அந்த நாபால் எப்படி இருந்தாரா? ஃபுல் ட்ரிங்க், டாஸ்மார்க் ஃபுல்லா இருந்துச்சு. டாஸ்மார்க் ஃபுல்லா இருந்தவனே என்ன வந்தான் எவன் வந்தான் என்ன பேசுறோம் ஒன்றும் தெரியல. இந்த டாஸ்மார்க் அந்த காரியம் தான் பண்ணும். பாருங்க ஏதோ பேசி அனுப்பிட்டார். ஆனால் அபிகாயில் புத்திசாலி பொண்ணு, அவனுக்கு பாருங்க நல்ல புத்திசாலி பொண்ணு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டா. நிலைமையை புரிஞ்ச உடனே தாவீது ராஜாட்ட போயிட்டு அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கிறார். இந்த மனுஷனுக்கு தண்ணியெலாம் இறங்கின பிறகு அபிகாயில் எடுத்து சொல்கிறார், ஏ மனுஷா நேற்று நீ சோழி முடிஞ்சிருப்பியே, இருந்திருக்க மாட்டிய ஒன்று கூட இருந்திருக்காத. அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா தாவீது? சுவரில் நீர்விட நாய் முதலாக இருக்காதுன்னு வந்தா ஐயா அப்படியே செஞ்சுட்டு போயிடுவான் ஐயா. என்னையா மனுஷன் சொன்னோன்னே சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் 25:38. கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் 10 நாளைக்கு பின்பு அவன் செத்தான். அவனுடைய இறுதி அவனுக்கு வாதிக்க ஆரம்பிச்சுட்டு, ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டோம், என்ன தப்பு பண்ணி தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, குற்றம் செய்து விட்டோமே, இப்படி வாதிக்கப்பட்டு நீன நானும் போகக்கூடாது. அந்த லோத்தை மாதிரி நாம் மற்றவர்களுக்காக வாதிக்கப்பட்டு மற்றவர்களுடைய குற்றங்களை ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரா, இறக்கம் கிடைக்காதா என்ற ஒரு வாதம் வருகின்ற போது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பாவியாகிய ஒருவனை திசை திருப்புகிறவன் அநேக நன்மைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறான், ஊருக்கு கொண்டு வருகிறான், தேசத்துக்கு கொண்டு வருகிறான். ஆகவே இந்த வாதங்கள் மற்றவர்களை பற்றி தான் கர்சனை உள்ள வாதங்கள். ஐயோ இவர் இந்த சகோதரர் இப்படி போய் கொண்டிருக்காரு, தப்பாயிடுச்சு, கர்த்தாவே அவரை ரட்சிக்க மாட்டேரா, அவரை கூப்பிட்டு ரெண்டு வார்த்தை பேசு, நீ போற ரூட்டு தப்பு தம்பி, நீ தேவனை அறிந்த பிள்ளை இப்படி போறது தப்பு தம்பி, 7 மணிக்கு உட்காரு, மோகன் சலாசத்தைய செய்தியை கேளு சொல்ல வேண்டும். ஆகவே வாதம். மூன்றாவதாக கர்த்தருக்கு பிரியமானவர்களின் வீதம். என்ன வீதம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே? நீங்கள் ஆதியாகமம் 43 அதிகாரம் கடைசி வசனத்தை பார்க்கின்ற பொழுது இங்க ஒரு வீதம் வருகிறது. என்ன? பங்கீடு வீதம். என்னது? பங்கீடு வீதம். பாருங்க கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஒரு பங்கீடு வீதம் வருகிறது. இங்க எல்லாரும் யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாம் உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க யோசேப்பை மறந்துட்டாங்க, யோசேப்புங்கிறது மறந்துட்டாங்க. யோசேப்பு என்ன செஞ்சாராம்? எல்லாருக்கும் 10 இட்லி கொடுத்தா பெஞ்சமினுக்கு எத்தனை இட்லி கொடுத்தாராம்? 15 இட்லி. அந்த 15 இட்லி போதும். எல்லாரும் பார்க்கிறான், என்னடா 5 மடங்கு வீதம் பங்கு அதிகமாக கொடுத்து அனுப்புகிறார். இதுதான் பாசம், பாசத்தினுடைய வீதம். இதை தான் கர்த்தர் எப்படி கொண்டு வருகிறார் என்றார் மத்தேயு 19:30 சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமான என்ன காரியம் சொல்லுகிறார்? முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். பரலோக ராஜ்யத்தை பற்றி இவ்விதமாக கூறுகிறார் கர்த்தருக்கு பிரியமான. இதுக்கு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். இயேசுவை மாதிரி அருமையான புரொஃபசர், பாடங்களை விலக்கி காண்பிக்கக்கூடியவர் இனி பிறக்கவும் முடியாது. அவர் ஒத்தல் தான் சரியான ஒரு புரொஃபசர். அவர் பாடம் நடத்தினா அப்படியே மனசுல பங்கும். எத்தனையோ கோடி பேருக்கு பதிந்து கொண்டிருக்கிறது, எனக்கும் பதிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பிறக்க போகிற கோடி 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 ஜனங்களுக்கு புரொஃபசர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அல்லேலூயா. அவரை மாதிரி யாரும் பாடம் எடுக்கவே முடியாதுங்க, எடுத்துருக்கவும் முடியாது, எடுக்கவே முடியாது. பாருங்க லூக்கா அந்த மத்திய 20 அதிகாரத்தில் அழகாக கொண்டு வரார். காலையில ஒருத்தர் ஒரு சாரார் வேலைக்கு வந்தாங்களாம், 3 மணிக்கு ஒரு சாரார் வேலைக்கு வராங்க, 6 மணிக்கு ஒரு சாரார் வேலைக்கு வராங்க, 11 மணிக்கு ஒரு சாரார் வேலைக்கு வராங்க. அப்ப கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இப்போ முதலாளி அங்கே என்ன செய்யறாருன்றால் அங்கே அந்த சம்பளத்தை கொடுக்குறார். சம்பளத்தை கொடுக்கும் போது விடிய காலமே வேலைக்கு வந்தவங்களுக்கும் 11 மணி வரைக்கும் வேலைக்கு வந்தவங்களுக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டாருன்னு வைங்களா, 100 ரூபாயை சரியா கொடுத்துட்டார். இப்போ அந்த காலையில் வேலைக்கு வந்தவன் யாரும் பார்க்குறா? 11 மணிக்கு வேலைக்கு வந்து அவர் 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சுருக்கிறார். அவரை பார்க்குறார், அவர் கையில் 100 ரூபா. உடனே இவருக்கு வந்துட்டு அவர்கிட்ட போகிறார் முதலாளி. என்ன முதலாளி, நான் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சேன் முதலாளி, எனக்கு இவ்வளோ தந்திக்கிறேன், இப்போ நான் 1 மணி நேரத்துக்கு முந்தைய வேலைக்கு வந்தேன் அவனுக்கும் இவ்வளோ கொடுக்குறேன். அப்போ முதலாளி கரெக்டாக சொன்னாரான், எப்பா என்னுடையதே நான் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாதுப்பா, உனக்கு ஏதாவது குறைச்சலாக வச்சேனா, நான் தயாரானா இருக்கிறபடியா நீ வன்கணனா இருக்கலாமா, உனக்கு உள்ளதை நீ வாங்கிட்டால அவனுக்கு உள்ளதை நான் கொடுக்கறேன். பாருங்க கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதை கூறுகின்ற போது எனக்கு அருமையான ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. உண்மையிலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு தொழிற்சாலையிலே போனஸ் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த போனஸ் கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொருவராக போனஸ் வாங்கி கொண்டு வருகிறார்கள். அங்கே ரொம்ப நாளாக வேலை பார்த்த ஒரு சகோதரர் எனக்கு தெரியும்.
அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு முன்பதாக வேலைக்கு வந்தவரும் அங்கே அழைக்கப்படுகிறார் அந்த போனஸுக்கு. அப்போ அவர் கையிலே அந்த முதலாளி 1000 ரூபாய் கொடுத்து அனுப்புகிறார். உடனே பாருங்க இந்த சகோதரர் ஓடி வந்து உனக்கு எவ்வளோப்பா கொடுத்தாங்கன்னு கேட்டார். எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து. ஐயோ அந்த முதலாளி ரொம்ப நல்லவேப்பா, உனக்கும் 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு, 2 மாசம் முத்தி வந்தாலும் கொடுத்துட்டாருன்னு அவர் கட்டி தழுவி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார். இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ வன்கண்ணனா இருக்கலாமா, நான் 40 வருஷமா கொட்டடிச்சு சர்ச்சை நடத்திட்டே இருக்கிறேன், எனக்கு ஒருத்தனும் இல்லை, நேரத்து வந்தா அவர் சர்ச்சை பிச்சுக்கிட்டு போட்டு ஆண்டவர் தானே அறிவிக்கிறாரு. நான் கூட ஜெபக்கூடாரம் வச்சிருக்கேன், ஒரு ஒரு 2-3 வருடத்துக்கு முன்பதாக ஒரு நண்பர் ஏண்ட வந்து பிறந்துகிட்டாரு, ஐயா இவர் பக்கத்துல இங்க செய்ய போறாரு, ஐயோ பக்கத்துல என்ன என் ஏத்த மாதிரி வேணாலும் இடத்த வாங்கி கொடுக்கையா, வந்து கொட்டடிக்க சொல்லி ஏசு சொல்ல சொல்லியா, என் தெருவுள்ள சொல்லட்டியா, வேற என்னையா இருக்குது. கர்த்தருக்கு பிரியமர்களே, ஆகவே முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆகியோர், பிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆகிய இருப்பார்கள். பழைய காலத்து பாடல் இருக்குது, இன்னைக்கு வந்து பாட்டு பாட்டை படிச்சுட்டு இவரெல்லாம் இப்படி பிச்சுக்கிட்டு போறாரா, இவர் சரியில்லையே, சொல்லாதையப்பா. அவன் மூலமா தேவனுடைய ராமம் மயமைப்படுகிறது. யார் மூலமா தேவனுடைய ராமம் மயப்படுது? கர்த்தரா இயேசு கிறிஸ்து பற்றி தானே பாடுறாரு, ஏதோ ஒரு ஸ்டைல பாடிட்டு போறாரு, விட்டுருப்பா. அங்க தேவன் என்ன சொல்கிறார், முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆகியும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராக இருப்பார்கள். ஆண்டருடைய பங்கு, ஆண்டருடைய காரியம், ஆண்டருடைய தீர்மானம், இதில் நீ தலையிட முடியாது. ஆகவே பங்கு வீதங்கள் தேவனுடைய காரியத்திலிருந்து வருகிறது. தேவன் கொடுக்கிறதாக இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுத்திருக்கிறோம், அதை நாம் ஏற்று. அடுத்தபடியாக வேதம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வேதம், இந்த வேதத்தை பற்றி நிறைய காரியங்கள் பேசலாம், நான் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேதத்தை பற்றி பல காரியங்கள் இருந்தாலும், வேத வசனங்கள் பலவாறு நமக்கு சொல்லி கொண்டிருந்தாலும், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் நிறைய அந்த ஃபுல் பைபிளையும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை, அது சொல்லி முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அது நடந்து கொண்டே தான் இருக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேதத்தை பற்றி முக்கியமாக மத்தேயு 5வது அதிகாரத்தில் 1-10 வசனத்தை மாத்திரம் நான் கொண்டு வருகிறேன். பாருங்க, அருமையாக தேவனத்தினுடைய மலைப்பிரசங்கத்தை சொல்லினார், மலைப்பிரசங்கத்தை கொடுக்கிறார். என்ன மலைப்பிரசங்கம் கொடுக்கும் போது கர்த்தர்கள் பிரியமார்களே, அதில் 1 வசனத்தை நான் கொண்டு வருகிறேன், 6வது வசனத்திலே 5:6, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தர்கள் பிரியமார்களே, அவர்கள் திருப்தி அடைவார்கள். என்ன சொல்றாரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்கள் பிரியமார்களே, தேவன் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ தேவனுடைய நீதி என்று ஒன்று இருக்கிறது, தேவனுடைய நியமனம் என்று ஒன்று இருக்கிறது, தேவனுடைய சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அருமையாக ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்கள், மத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அருமையான ஒரு நீதிமானை கொண்டு வருகிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே. இதுதான் தேவனுடைய நீதி. என்ன தேவனுடைய நீதி? உங்களுடைய நீதி, என்னுடைய நீதி வேறுபட்டது, அது மாதிரி. ஆனால் ஒரு சில பேருடைய நீதிகள், அந்த நீதிகளை கர்த்தர் பிரியப்படுகிறார். மத்தேயு 1:19 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யோசேப்பு நீதிமானாக இருந்தபடினாலே தன் மனைவி கற்பகுதி ஆனதை அறிந்து ரகசியமாய் தள்ளிவிட அவன் மனதாக இருந்தான், ரகசியமாக தள்ளிவிட மனதாக இருந்தான். பாருங்க, எவ்வேறுபட்ட கிரேட் பாருங்க அந்த யோசேப்பு. இது யார் உலகத்தில் செய்வார்களா? ஆகவே தேவனுடைய நீதியின் மேலே கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் செயல்படுத்த வேண்டும். அதுதான் வேதம், கட்டிலேயே விளக்கு, வேதமே வெளிச்சம். அந்த வேதம் கொடுக்கிற வழிமாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆகவே இந்த 4 காரியங்களே, வாதம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அடுத்தபடியாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே வீதம், வேதம், இந்த 4 காரியங்களை இன்னைக்கு ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வேதத்தின்படி நடப்போமாக, செயல்படுவோமாக. தேவ மூலமாக பிரியமுள்ள தவப்படையும் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தபடியால் உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களை வதைப்பதற்கு முன்பதாக நாங்கள் இந்த உலகத்திலே சீர் பண்ணிக்கொள்ள கிருபைத்தாக, வாதங்கள் எங்களுடைய சகோதரரை பற்றி தான, ஆன்மீக காரியங்களை பற்றி தான வாதங்கள் எங்களுக்குள்ளாக எழும்பட்டு கர்த்தாவே, வீதம் ஆண்டவரே, நீர் என்ன கொடுக்கிறீர்களோ அதன்படி நாங்கள் வாழ்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி புரிவீராக. வேதம், உங்களுடைய வேதம் எங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கட்டும், எங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தட்டும் கர்த்தாவே. கேட்டுக்கொண்ட ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களிலும் சமாதானம் பெருகட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். கூடிய சீக்கிரமே இந்த ஊரடங்கு தளர்த்தப்பட்டு இழந்து போட எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள அனுக்கிரகப்படுவீராக. இந்த கொரோனா வேதியை எங்களை விட்டு நீக்கி போடுவீராக. அதுக்குரிய மருந்துகள் உம்மிடத்தில் தான் இருக்கிறது. நீ டாக்டர்களை அனுப்பி ஆண்டவர் இந்த கொரோனாவை அப்புறப்படுத்தி போடுங்க. இயேசு மூலம் வேண்டிக் கொள்வது நடப்பதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.